வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை பெற்று வரும் சக கைதி ஒருவரால் பேரறிவாளன் தாக்கப்பட்டமை தொடர்பாக தாம் அறிந்துள்ளதாக விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் இந்தியாவின் ஆறாவது பிரதமர் காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு மே மாதம் இருபத்தோராம் திகதி மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை வழக்கில் நளினி முருகன் பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்ட ஏழு பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது காந்தி படுகொலை வழக்கில் கடந்த இருபத்தைந்து வருடமாக தண்டனை பெற்றுவரும் பேரறிவாளன் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வரும் நிலையில் தாக்கப்பட்டுள்ளார் பேரறிவாளன் உள்ளிட்ட இந்த படுகொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில் அவர்களின் விடுதலைக்கு மத்திய அரசு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது